சரி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னாக்கா, நான் வந்து திருப்பூர்ல இருக்கேன், அதுவும் ஆசிரமத்துல இருந்து. இவ்வளவு நேரம் நேத்துல இருந்து இன்னைக்கு வரலாம் ஆசிரமத்துல இருந்தோம். நீங்களாம் வந்து நிறைய சொல்லுவீங்க, அன்னதானம் கொடுக்குறேன், இந்த மாதிரி சில பல விஷயங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோம். சரி, என்னைக்கு இதுல வந்து நம்ம இறங்கி காலை வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறோம். அந்த சமைக்கிறாரு, அந்த ஐயா நினைக்கிறாரு, அந்த அம்மா சைவர் வெட்டுறவங்க என்ன செய்யறாங்க, வெஜி வெட்டுறவங்க, அந்த ஒவ்வொரு அணு அப்படியே பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் ஏற்கனவே இருந்த எண்ணத்தை விட இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு. சரி, ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இன்னைக்கு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்றாங்க திருமூலர் சொல்றாரு. அப்ப இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு துபாய்க்கு போனோம். துபாயில இருந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து நேரா பயிற்சிக்கு வந்திருந்தாங்க சிலரு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா டிவி சேனல் நடத்துறவங்களும் பயிற்சியில வந்து சாதாரணமா உட்கார்ந்து இருந்து அந்த பயிற்சி அந்த தீச்ச நேரத்துலாம் வேற நிலைக்கு போனாங்க. அப்படி வந்து பலர் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து உலக மக்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு பாக்குற வேலையில சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு அறிவு இருக்கு, எங்களுக்கு இது தெரியும், நாங்கெல்லாம் இதுக்கு ஏன் வரணும். அப்ப பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கும், கொஞ்சம் பொருளாதாரத்தை நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் அறிவும் இருக்கும். சோ இந்த மக்களுக்கு நம்ம எப்படி இந்த ஞானத்தை போய் சொல்றது சேர்க்கறது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. இல்ல, அறிவு இருக்குதுன்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு. அறிவு என்பதுதான் இறை, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சிற்றறிவு என்பது இறை ஆகாது எப்பயுமே. சிற்றறிவுன்றது என்னன்னா வேணும்னு சொல்லுவோம், பேரறிவு வந்து குடுன்னு சொல்லுவோம். மனிதர்களுக்கு வேணும் என்கின்ற அந்த அறிவு, நான் அறிவோட இருங்கன்னு தான் சொல்றேன், ஆனா சிற்றறிவோட இருக்காதீங்கன்னு சொல்றேன். சிற்றறிவை பேரறிவா மாத்திக்கீங்கன்னு சொல்றேன். வேணும் என்கின்ற எண்ணம் இருக்கும் போது பெறக்கூடிய மனம் வரும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டிப்ரெஷன் அதிகமாகும், ஓட்டம் அதிகமாகும், நிம்மதி நிலையை இழந்து விடுவீர்கள். பேரறிவை பெற்றுட்டீங்கன்னா வேகம் கம்மியாகும், நிம்மதி அதிகமாகும், சந்தோஷம் அதிகமாகும், எல்லாரும் கொடுக்கணுன்ற எண்ணம் வரும், உதவணுன்ற எண்ணம் வரும், கருணை அதிகரிக்கும். கருணை அதிகரிக்க அதிகரிக்க இறைவனாகவே நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். ஸோ அறிவுலேயே சின்னது பெருசுன்னு இருக்கு. எனக்கு வேணுங்கிறது சிற்றறிவு, எல்லாரும் நல்லா இருக்கணுன்றது பேரறிவு. ஆல்ரெடி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்கன்னா அவங்க வரணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க நல்லா வாழ வைக்கட்டும், அவங்களும் நல்லா வாழட்டும், எல்லாரும் சிறப்பா இருக்கட்டும். இல்ல, இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ஞானம்னா என்ன, இந்த திருச்சிற்றம்பல கல்வினா என்ன, இதனால பல பேரை நான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஞானத்தை அடையணும், இறைப்பாதையில இறைநிலை அடையணும், நான் இறைத்தன்மையை உணர வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்கிட்டதான் வரணும்னு அவசியம் கிடையாது. நான் பல வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன், உண்மையை சொல்லுகின்ற, சத்தியத்தை பேசுகின்ற எப்பேற்பட்ட வழிகாட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் நேரடியாக சென்று உபதேசம் பெற்று பயிற்சியையோ இல்ல பயிற்சியை சார்ந்த முயற்சியோ இல்ல கருணையின் அடிப்படையிலேயே நீங்க வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அதுல எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. பட் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான், எனக்கு அறிவு இருக்கு, நான் ஏன் நீ சொல்றதை கேட்கணும் அப்படின்னு இருந்தாவே அவர்களுக்கு இருப்பது சிற்றறிவு தான். ஏன் அப்படின்னா பேரறிவு என்ன சொல்லணும்னா அப்படி சொல்லாது, எனக்கு அறிவே இல்லை, இன்னும் நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் பேரறிவு சொல்லும். அதான் பக்குவம், அதான் தன்னடக்கம், அதுதான் பணிவு. அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் திருவள்ளுவர் சொல்றார். ஸோ அடக்கத்துடன் கற்றுக்கொண்டது கைமண் அளவு கூட இல்லை, ஒரு கை நுனி அளவு கூட இல்லைன்னு நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லி பயணம் பண்றவங்களுக்கு தான் இறைத்தன்மை கைகூடுமே தவிர எல்லாருக்கும் அது கைகூடாது. அப்போ உண்மையாவே பக்குவம் பெற்ற நபர் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்படி யாராவது போய் அப்ரோச் பண்ணும்போது, வாங்க நான் உங்களுக்கு ஒரு பயிற்சியை உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்றேன், நான் பார்க்காத பயிற்சியா, எனக்கே அறிவு இருக்குன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, பட் சூழ்நிலை சரியில்லை, இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் இல்லை, இப்படி உண்மையான காரணங்களை சொல்லி விலகி போறதுல எந்த தவறும் இல்லை. எனக்கே அறிவு இருக்கு, நான் ஏன் அங்கே வரணும் அப்படின்னு சொல்றது வந்து அது அவர்களுடைய அறியா பிள்ளையான சிறிய அந்த தன்மையை தான் வந்து காட்டுகிறது. பெரும்போக்கான தன்மை இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் போய் பார்க்கறதுல எந்த தவறும் இல்லை. என்னைக்கே உங்களை நான் சொல்லியிருக்கேன்னா, வேற வகுப்புக்கு நீங்க போகக்கூடாது, இல்லை வேற குருமார்களை மீட் பண்ணக்கூடாது, வேற யார்கிட்டையும் நீங்க போய் பேசவே கூடாது, நீங்க என்கிட்ட மட்டும்தான். என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா, சொன்னதுல சிங்கப்பூர் பயிற்சியில ஒரு ஐயா வந்திருந்தாரு, தத்துவசரி ராமச்சந்திரான். அவரு என்ன பயந்துட்டே இருந்தாரா, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களாம் இந்த பயிற்சியில உள்ளத நீங்க எல்லாரும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு, நீங்க ஏதோ சத்தியம் வாங்க போறீங்க, நீங்க எதுவும் சொல்லிட கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்த நேரத்துல எல்லாருக்கும் போய் சொல்லி கொடுங்கும்போது அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதுதான் நம்ம விருப்பப்படுறதே என்னன்னா, மறைச்சு மறைச்சு வச்சு சொன்னது போதும். ஆல்ரெடி புத்தகங்கள்லாம் வந்துருச்சு, திருவருட்பா, திருக்குறள், திருமந்திரம், திருப்பாவை, திருவம்பாவை, எத்தனை புறநானூறு, அகநானூறு, ஞான விளக்கங்கள், பைபிள், திருக்குறான், எத்தனை வந்துருச்சு, பகவத்கீதை, இதெல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்திட்டாங்க தானே.
அப்புறம் என்ன அதை போய் நம்ம மறுபடியும் மறைச்சு மறைச்சு சொல்ற அதெல்லாம் இல்லாதையா நம்ம சொல்லிட போறோம். அதுல அதை படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல போறோம், அவ்வளவுதான் மேட்டர். ஸோ சிற்றறிவு அப்படின்றது இருக்கிறவங்களும் சரி இதை வந்து கேட்கலாம், பேரறிவு இருக்குன்றவங்களும் இதை வந்து கேட்கலாம். ஏன் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ தண்ணி ஒரு தன்மை தான், இங்கிலீஷ்காரன் வாட்டருங்கிறான், மலையாளத்துக்காரங்க வெள்ளம்ன்றாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க தண்ணின்றாங்க, தெலுங்குக்காரங்க நீலுன்னு சொல்றாங்க, ஆயர்ன்றாங்க, மலேசியால பாத்தீங்களா மலாய் தெரிஞ்சாலும் ஆயர்ன்றாங்க. இப்போ தண்ணி தண்ணி தான், இங்கிலீஷ்ல அதோட காம்பினேஷன் H2O-ன்றான். அப்ப இத்தனை மாறுபாடு அடையுது இல்லையா. அது போல உண்மை ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய இனிமையும் அதனுடைய ஆழத்தையும் கேட்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று அதனுடைய அது ஒரு அனுபவம் தானே, அது ஒரு ஆனந்தமான அனுபவம். இவங்க சொன்னா ஒரு ஆனந்தமா இருக்கும், அவங்க சொன்னா ஒரு ஆனந்தமா இருக்கும். ரஜினி படம் பாக்குறோம், கமல் படம் பாக்குறோம், விஜய் படம் பாக்குறோம், விஜயகாந்த் அவர்களோட படம் பாக்குறோம், இத்தனை பேருடைய படம் பாக்குறோம்ல, அது போலதான் உபதேசமும் கிட்டத்தட்ட அது போலதான். என்ன அப்படின்னா உண்மையைத்தான் பேசுகின்றார்கள், வேற வேற ஆள் வேற வேற ஸ்டைல்ல பேசுறாங்க. அப்படி பேசுறத கேட்கும் போது நமக்கு வந்து ஞானம் இன்னும் ஆழமாக புரியும், இன்னும் நம்ம மாயில சிக்கி கொள்ளாமல் அடுத்த கட்டம் போகும். நான் உங்க கூட ஒரு வருஷம் கூட பயன் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இப்ப நீங்க பேசுறது எனக்கு இன்னும் புது விஷயமா இருக்கு. என்னடா இந்த விஷயத்த எவ்வளவு நாள் கேள்விப்படலையேன்ட்டு எனக்கு, நான் ஒவ்வொரு தடையும் வியந்து போற விஷயம் அப்படிதான், எப்படி இவ்வளவு நாள் இந்த விஷயம் கூட இருக்கு, இந்த விஷயம் தெரியலையே. யூடியூப் பாக்குறேன், அதுல கூட சில நேரம் இருக்காது. இப்ப நீங்க சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா இதுவரை இந்த விஷயத்த நம்ம ஒண்ணும் கேள்விப்படலையே அப்படின்னு இருக்கு. சோ என்ன பண்றது, சில நேரத்துல மேல இருந்து இன்ஃபர்மேஷன் இப்படி வருது, இப்படி பேசுறான்னு வருது, அந்தந்த நேரத்துக்கு அதை குடுக்குறாங்க எனக்கு. நானும் இது பிளான் பண்ணி வச்சுக்கலாம், பேசினா பேச முடியுமா? ஆமா, நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு பயிற்சிக்கும் வந்து சமமா இருக்காதுன்ட்டு. அதுதான் நானும் யோசனை பண்ணேன், அப்புறம் தான் ஒவ்வொரு தடையும் பரம்பொருள் யோகம்ன்றது ஒண்ணுதான். எத்தனை வகுப்பு மலேசியா சிங்கப்பூர் இந்தியால எடுத்துருக்கோம் தெரியும், ஒரு வகுப்பு இன்னொரு வகுப்பு ஒரே மாதிரி கண்டிப்பா வேறுபாடா இருக்கு. துபாய் துபாய் வகுப்பு இன்னும் வேறுபாடா இருந்துச்சு. எப்படி இது நடக்குது? மேல இருந்து வர்றதுனால நடக்குது, நான் பேசினா நடக்காது, ஒரே மேட்டர் தான் பேசிட்டு.